السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ويلكم باك تو تامل اسلامك جايد. الله في نلدي ارهلي இது உங்களுடைய தமிழ் இஸ்லாமிக் கைட். நம்ம சேனலை இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஷால்லா பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. நம்மளுடைய ஒவ்வொரு பயானும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பயன் தரக்கூடியதா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒரு லைக் மற்றவங்களும் இந்த அமலை பார்த்து செய்யறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். அதனால மறக்காம லைக் பண்ணிருங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. மற்ற நல்லடியார்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். எட்டி வைத்த நன்மையும் அல்லாஹால நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன்னு சொல்லிருங்க. இன்ஷா அல்லா அல்லாஹுக்காக ஒரு 10 நிமிடம் ஒதுக்கி இந்த பயானை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஏன்னா அல்லாஹால இந்த ஒரு பயான் மூலமாக கூட நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேர்வழி வச்சிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரஜப் மாதத்தினுடைய மிஹராஜ் இரவு அப்படிங்கிறது நம்முடைய துவாக்கள் கபுலாக கூடிய ஒரு இரவு. இன்னும் நம்ம நபிஸ்ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவு பயணம் செஞ்சாங்க இந்த ஒரு நாளில். சுபஹானல்லாஹ், அப்படிப்பட்ட இந்த பரக்கத்தான இரவில் நம்முடைய தேவைகளை நொடியில் நிறைவேற்றி தரக்கூடிய, இன்னும் நம்முடைய கவலைகள் கஷ்டங்கள் இன்னும் கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு அமலை பற்றி தான் இன்ஷால்லாஹ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் சரி மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் அல்ஹம்துலில்லான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லாஹ் யார் யாரெல்லாம் மன கஷ்டத்துலேயும் மன வேதனையிலையும் கூட அல்லாஹுவை புகழ்ந்து அல்ஹம்துலில்லான்னு கமெண்ட் பண்ணுறீங்களோ, அல்லாஹால உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் செழிப்பாக்கி சிறப்பாக்கி பரக்கத்தாக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன்னு சொல்லிடுங்க. இன்ஷால்லாஹ் இன்றைக்கி நம்ம இந்த பயானில் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, புனிதமிக்க ரஜப் மாதத்தினுடைய ஒரு சிறந்த இரவில் தான் நம்ம எல்லாருமே இருக்கும். மிஹ்ராஜ் இரவு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரஜப் மாதத்தினுடைய பிற 27. அப்போது நமக்கு இன்றைய மக்ரிப்லேருந்து நமக்கு பிறை ஸ்டார்ட் ஆகுது. இன்ஷால்லாஹ் இன்றைய மக்ரிபை நீங்கள் தொழுது முடிச்சுட்டு இந்த ஒரு அமலை நீங்கள் செய்யுங்க. அல்லாஹால நமக்கு நினைச்ச காரியங்களை நமக்கு நடத்தி தருவோம். இன்னும் சொல்ல போனால் இந்த இரவினுடைய பரக்கத்தினால் கூட நம்ம கவலைகள் கஷ்டங்கள் பல நாளாக நம்ம வந்து ஒரு விஷயத்துக்காக ரொம்ப கண்ணீர் வடித்துக்கிட்டு இருக்கோம், மன வேதனையோடு இருக்கிறோம் அப்படின்னா அல்லாஹால நிமிடத்தில் நம்மளுடைய வேதனைகளை நமக்கு நீக்கி இன்னும் நம்மளுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக்கி கொடுப்பான். சுபஹானல்லாஹ், அப்படிப்பட்ட ஒரு சிறந்த இரவு தான் இன்ஷால்லாஹ் இன்றைய மிஹ்ராஜ் இரவு. ரொம்ப ரொம்ப பலருடைய வாழ்க்கையிலும் அல்லாஹால பரக்கத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு இரவு. இன்னும் சொல்ல போனால் இந்த இரவை பற்றி அல்லாஹால குர்ஆன்லே சொல்கிறான். 17வது அத்தியாயத்தில் 1வது வசனமாக அல்லாஹால சொல்கிறான், மஸ்ஜிதுல் ஹரமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரை தனது சான்றுகளை காட்டுவதற்காக ஓர் இரவில் தனது அடியாரை அழைத்து சென்றவன் தூயவன், நிச்சயமாக அவன் அனைத்தையும் செவியேற்பவன் யாவற்றையும் பார்ப்பவன். சுபஹானல்லாஹ், ஒரே இரவில் நம்ம நபிஸ்ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாஹால அவனுடைய கட்டளைப்படி நமக்கு இரவு பயணம், அதாவது இஸ்ரா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மிஹ்ராஜ் இரவில் நம்ம நபிஸ்ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வானங்களை கடந்து அல்லாஹுவை சந்தித்து அல்லாஹால நமக்கு தொழுகைகளை கடமையாக்குன ஒரு சிறந்த ஒரு இரவு. இன்னும் சொல்ல போனால் இதை பற்றின பல ஹதீஸ்கள் நமக்கு தெளிவுபடுது. முஸ்லீமில் 25வது ஹதீஸாக புராக் என்னும் வாகனத்தின் மூலம் நம்ம நபிஸ்ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிஹ்ராஜ் பயணம் சென்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த வாகனத்தினுடைய சிறப்பை நம்ம நபிஸ்ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக பல ஹதீஸ்கள் வருது. இன்னும் சொல்ல போனால் இந்த ரஜப் மாதத்தினுடைய பிற 27 நமக்கு மிஹ்ராஜ் இரவு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நாளில் நம்ம நோன்பு வைக்கிறோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப நமக்கு சுன்னத்தான ஒரு விஷயம். சுன்னத்தை பின்பற்றின நன்மை அல்லாஹால நமக்கு தரா. இமாம் கஸ்ஸாலி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க கிதாப்லேயுமே எழுதுகிறாங்க, இந்த ரஜப் மாதத்தினுடைய பிற 27வது மிஹ்ராஜ் இரவு அந்த நோன்பை வச்சவங்க அல்லாஹால அவங்களுக்கு 60 மாதம் நோன்பு வைத்த கூலி அல்லாஹால இந்த நாளில் நோன்பு வைக்கிறவங்களுக்கு தரா. சுபஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்கள். 60 மாதம், 60 நாட்கள் அல்ல, 60 மாதம் நோன்பு
வைத்த கூலி நமக்கு கிடைக்குது இன்றைய ஒரு நாள் நோன்பு வச்சோம் அப்படின்னா. அதாவது இன்றைய புதன்கிழமை நைட்டு சஹர் வச்சு நாளை வியாழக்கிழமை ஒரு நோன்புக்கிற சுபஹானல்லாஹ். அல்லாஹாலா தக்க கூலிகளை நற்கூலிகளை நமக்கு வழங்க வல்ல ரஹ்மான் நம்ம அனைவருக்கும் கிருபை செய்வான். ஹாமீன். நம்மளால் முடிஞ்சா இன்ஷால்லா நீங்கள் நோன்பு வைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. முடியாதவங்க இன்ஷால்லா இந்த ஒரு அமலின் மூலம் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் அழுது மன்றாடி துவா கேளுங்க. நிச்சயம் அல்லாஹாலா நம்முடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரு சிறந்த அமல். இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் நம்மள நிறைய பேருக்கும் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும், பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும். ஒரு சிலருக்கு கடன் தொகையளவு நிறைய இருக்கும், வெளியே சொல்ல முடியாத கடன் பிரச்சனையில் நம்ம ஒரு சிக்கலில் மாட்டிருப்போம். அப்படிப்பட்ட கடன் தொகையும் அல்லாஹாலா அடைப்பதற்கு நமக்கு அல்லாஹாலா நமக்கு கிருபை செய்கிறான். இன்னும் நமக்கு அரியாபுரத்திலிருந்து ரிசுக்கை வழங்குகிறான். இன்னும் ஒரு சிலருக்கு உடல் நோயிலிருந்து நமக்கு ஷிஃபா வேணும், அல்லாஹாபுரத்திலிருந்து நமக்கு உடல் ஆரோக்கியம் வேணும். நம்ம ஒவ்வொருத்தருமே நினைப்போம் இல்லையா, அப்படிப்பட்ட ஆரோக்கியத்துக்கு நீங்கள் நீயத்தை வச்சு மனசார நினச்சி இந்த ஒரு அமலை நீங்கள் செய்யுங்க. அல்லாஹாலா நம்ம அனைவருக்குமே உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். இன்னும் ஒரு சிலருக்கு வியாபாரத்தில் தொழிலில் வருமானத்தில் பரக்கத் வேணும் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் நினைப்போம். அப்படிப்பட்ட பரக்கத்தையும் அல்லாஹத்தில் கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதம். அதில் இந்த ரஜப் மாதத்தினுடைய இந்த இரவில் அல்லாஹத்தில் நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சிறந்த நேரத்தை வச்சுருக்கான் இன்ஷால்லா. இந்த இரவினுடைய மஹ்ரிப் வக்த் எனக்கு கிடைக்கல அப்படின்றவங்க இன்ஷால்லா இஷாவை தொழுது முடிச்சுட்டு இஷா தொழுதுட்டு அதே அமர்வில் இன்ஷால்லா இந்த ஒரு அமலை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப இலகுவான அமல், நம்ம எல்லாராலையுமே செய்ய முடியும் இன்ஷால்லா. அந்த அமல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தலாம். முதல் விஷயம், நம்ம ரெண்டு அமல் செய்ய போகிறோம், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைய மிகராஜ் இரவில் உங்கள் மனசில் என்ன தேவைகள் இருக்குது, அல்லது கவலைகள் கஷ்டங்கள் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையை விட்டு அல்லாஹத்தில் நீக்கணும் அப்படின்னா அதையும் மனசார நினச்சி ஒரே இருப்பில் இன்ஷால்லா யார்கிட்டையும் பேசாமல் அல்லாஹ் முன்னிலையில் முழு நம்பிக்கையோட ஈமானோட உறுதியோட இன்ஷால்லா இந்த ஒரு அமலை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அல்லாஹத்தால் இந்த ரஜப் மாதம் முடிகிறதுக்குள்ளாட்டியுமே நம்ம நினச்ச காரியங்களை அவனே நடத்தி தருவான் சுபஹானல்லாஹ். இன்றைய இஷாவை தொழுது முடிச்சுட்டு, அதாவது மகரீபை தொழுது முடிச்சுட்டு நமக்கு வந்து இந்த அமலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். முதல் விஷயம் சூரத்துல் முல்க் ஓதுங்க. அதாவது இந்த தபாரகல்லதி அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஒரு சூறாவை இன்ஷால்லா ஒரு முறை மட்டும் நீங்கள் ஓதுனாலே போதும். ஓதி முடிச்சுட்டு அந்த வக்த தொழுகையை நீங்கள் முடிங்க. மகரீப் உட்காறீங்க அப்படின்னா மகரீப் தொழுது முடிச்சுட்டு இந்த ஒரு அமலை நீங்கள் செய்யுங்க. இஷா முடிச்சுட்டு இல்லை இந்த அமலை செய்ய முடியும்னா அதையும் நீங்கள் செய்யலாம் இன்ஷால்லா. அதாவது அந்த வக்த தொழுகையை முடிச்சுட்டு சூரத்துல் முல்க் தபாரக் அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த ஒரு சூறாவை இன்ஷால்லா ஒரு முறை ஓதிக்கோங்க. ஓதி முடிச்சுட்டு இரண்டு ரக்காயத் ஹாஜத் நஃபில் தொழுகுங்க. இரண்டு ரக்காயத் ஹாஜத் நஃபில் தொழுது முடிச்சுட்டு யாசின் சூறா இருக்கு இல்லையா, இந்த யாசின் சூறா நம்ம தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு சிறந்த சூறா இன்ஷால்லா. இந்த யாசின் சூறாவை இந்த முறைப்படி ஓதுங்க. அப்படின்னு இந்த முதல் இரண்டு ஆயத்துக்களை மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா 27 முறை ஓதணும். 27வது முறை யாசீன் வல் குர்ஆனில் ஹகீம் இன்னக லமினல் முர்சலீன் அப்படின்னு ஃபுல்லாக ஓதுங்க. 27வது முறை ஃபுல்லாக ஆரம்பித்து இன்ஷால்லா யாசீன் முழுவதையுமே முடிச்சுருங்க. இதே போல் 3 முறை நீங்கள் செய்யணும். முழு யாசினையும் ஓதி முடிச்சுருங்க. இதே போல் 3 முறை ஓது அல்லாஹிடத்தில் கையேந்தி துவா செய்யுங்கள். உடனே அல்லாஹத்தில் நம்முடைய துவாக்களை கபிலாக்குவான். ஏன்னா யாசீன் சூரா குரானினுடைய இதயம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு சிறந்த சூரா. இன்னும் பலருடைய வாழ்க்கையில் பலருடைய தேவைகளையுமே நிறைவேற்றி தந்த ஒரு சிறந்த சூரா இன்ஷால்லா. இந்த யாசீன் வல் குர்ஆனில் ஹகீம் அப்படிங்கிற இந்த முதல் இரண்டு ஆயத்துகளை நீங்கள் 27 முறை ஓதணும். 27வது முறை ஓதும்போது ஃபுல் யாசீனையுமே ஓதி முடித்து இதே மாதிரி நீங்கள் 3 முறை ஓதணும் இன்ஷால்லா. இது முத அமல். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அனுபவம் வாய்ந்த அமல். இன்னும் சொல்லப்போனால் ஒரு சகோதரி இந்த மெஹராஜ் இரவில், அதாவது இந்த ரஜப் மாதத்தில் இந்த ஒரு அமலை செஞ்சு அவங்களுடைய வாழ்க்கையில் பலன் கண்ட ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு அமல் இன்ஷால்லா. இதை வந்து நீங்கள் அந்த வக்த தொழுகையை முடிச்சுட்டு முதல் விஷயம் அவுது பில்லாஹி மினஷைத்வானிர் ரஜீம் அப்படிங்கிறத 5 முறை ஓதிக்கோங்க. அடுத்து சலவாத். சலவாத்தை வந்து நீங்கள் 7 முறை ஓதிக்கோங்க. சலவாத் அப்படின்னும்போது அத்தகையத்தில் ஓதக்கூடிய தொழுகையில் ஓதக்கூடிய சலவாத்தையும் நீங்கள் தருதே இப்ராஹிம் ஓதலாம். இல்லை அது எனக்கு பெருசாக இருக்குது அப்படின்றவங்க சல்லல்லாஹு அலை முஹம்மத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கிற இந்த சின்ன சலவாத்தையாவது இன்ஷால்லா நீங்கள் 7 முறை ஓதிக்கோங்க. அடுத்து வந்து அஸ்தகஃபிருல்லா 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 அப்படிங்கிறத 33 முறை ஓதுங்க. அடுத்து சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் 33 முறை ஓதுங்க.
அடுத்து அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா அப்படிங்கிறத 33 முறை ஓதுங்க. ஓதி முடிச்சுட்டு லா இலாஹ இல்லல்லா லா இலாஹ இல்லல்லா அப்படிங்கிறத 313 முறை நீங்கள் வந்து ஓதி முடிச்சுட்டு சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் அல்லாஹ்விற்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச திக்ரு, இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த திக்ரு. இன்ஷால்லா இந்த ஒரு திக்ரை நீங்கள் 100 முறை ஓதிக்கோங்க. அதே மாதிரி இந்த அமலை முடிக்க போகிறப்பையும் சலவாத் 7 முறை ஓதி இந்த அமலை முடிச்சிருங்க. இன்ஷால்லா இந்த புதன்கிழமை இரவு நீங்கள் இன்றைக்கி நைட்டு சஹர் வச்சு நாளை வியாழக்கிழமை நீங்கள் ஒரு நோன்பு வைக்கிறது சுன்னத்தை பின்பற்றின நன்மை நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி இந்த அமல் ரொம்ப ரொம்ப இலகுவான அமல். இன்ஷால்லா இதை நம்ம செஞ்சுட்டு நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் உடனே அல்லாஹிடத்தில் அங்கீகரிக்கப்படுது. நம்மளுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும், சொந்த வீடு, சொந்த வாகனம், ஒரு சொந்த வேலை நமக்கு கிடைக்கணும், இப்படி எதுவாக இருந்தாலும் அல்லாஹத்தில் நமக்கு நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றி தந்துடுவான். அப்படிப்பட்ட இன்னும் இது இல்லை எனக்கு தேவை, இன்னொரு தேவை இருக்குது, எனக்கு வெளியே சொல்ல முடியாத ஒரு தேவை இருக்குது, வெளியே சொல்ல முடியாத ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதையும் அல்லாஹத்தால் அறியக்கூடியவனாக இருக்கிறான். நம்ம மனசில் என்ன நினச்சி நம்ம ஓதுறோமோ அந்த நினச்ச காரியத்தை அல்லாஹத்தால் நமக்கு நடத்தி காட்டக்கூடிய ஒரு பரக்கத்தான இரவு தான் இன்ஷால்லா இன்றைய நைட்டு மெஹராஜ் இரவு. இந்த இரவு இன்ஷால்லா நம்ம எல்லாருமே பயன்படுத்தி நம்மளுடைய வாழ்க்கையில் அல்லாஹத்தால் பலனை கொடுக்கணும்னு நீயத்து வச்சு இன்ஷால்லா இந்த ஒரு அமலை மறக்காமல் செஞ்சு முடிச்சுருங்க. அல்லாஹத்தால் நம்ம அனைவருடைய வாழ்க்கையுமே நமக்கு செழிப்பாக்கி கொடுப்பான். இன்னும் அல்லாஹிற்கு பிடித்த மாதமும் இந்த மாதம், இன்னும் அல்லாஹிற்கு பிடித்த இரவும் இந்த இரவு இன்ஷால்லா. நம்ம இந்த இலகுவான அமல்களை செஞ்சு அல்லாஹிடத்தில் நம்முடைய வாழ்க்கையினுடைய செழிப்புக்காக துவா செய்யுங்க. வாழ்க்கையில் கவலைகள், கஷ்டங்கள், நோய் நொடிகள், பலா முசீபத்துகள் எல்லாத்தையும் அல்லாஹத்தால் நீக்கிடுவான். அப்படிப்பட்ட ரொம்ப ரொம்ப பாக்கியமான புனிதமான ஒரு இரவு இன்ஷால்லா. கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். நோயற்ற வாழ்வையும் செழிப்பான பொருளாதாரத்தையும் அல்லாஹத்தால் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். இந்த ஒரு அமலின் மூலம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், கவலைகள் கண்ணீரை போக்கி நம்மளுடைய வாழ்க்கையை சந்தோஷமானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் நிம்மதியானதாகவும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். கேட்கக்கூடிய துவாக்களுக்கு ஆமீன்னு சொல்லுங்க. இந்த ஆமீன் நாளை மறுமையில நமக்கு சாட்சி சொல்லக்கூடிய ஒரு ஆமீனாக வரும். இதில் நாம் பல்லடைஞ்சது இல்லாமல் மற்ற நல்லடியார்களும் பல்லடையணும் இல்லையா? உங்களால் முடிஞ்சளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்க்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்க எவ்வளவோ பேர் கஷ்டத்திலையும் கவலையிலையும் இன்னும் கண்ணீரோடையும் நம்மள்கிட்ட சொல்லி அழக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த ஒரு அமலின் மூலம் அல்லாஹத்தால உதவி செஞ்சுட்டான், அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுத்துட்டான், அவங்களுடைய கஷ்டங்களை போக்கிட்டான் அப்படின்னா அதனுடைய நன்மையும் நாளை மறுமையில் நமக்கு கப்ரு வரைக்கும் வரும். அதனால தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸ்னு எல்லாருக்கும் இன்ஷால்லா நன்மையை நீயத்துச்சு இன்ஷால்லா அதிகமாக ஷேர் பண்ணுங்க. இந்த மெஹராஜ் இரவினுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹத்தால நம்முடைய துவாக்களை கபுலாக்குவான். இன்னும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண நன்மையும் அல்லாஹத்தால நமக்கு தருவான். அதனால தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இன்ஷால்லா ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது போன்ற பல திக்ருடைய சிறப்புகளை, இஸ்லாம் சம்மந்தப்பட்ட, தீன் சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் பலனடையணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் நம்ம தினமுமே பதிவு போட்டுக்கொண்டு வரோம். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாகல்லாஹு கைரன் கதீரா ஃபித்தாரின். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.